Hi friends, I'm R Prasanna, professional photographer and photo mentor. Welcome to our YouTube channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோல இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு வர மீட் பண்றோம். சோ அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம Wacom அப்படிங்கிற அந்த கம்பெனியோட Intuos Pro அப்படிங்கிற அந்த கிராஃபிக் டேப்லெட் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி பெல் ஐக்கன் வந்து பிரஸ் பண்ணுங்க. சோ Wacomோட இந்த கிராஃபிக் டேப்லெட், கிராஃபிக் டேப்லெட்னா என்ன? நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பரில் வந்து வரைகிறோம், ஒரு பேனல் வச்சு வரைகிறோம், நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம வந்து பழகின ஒரு விஷயம் தான் அது. பட் இதே வந்து நம்ம ஒரு மவுஸ் வந்து யூஸ் பண்ணும்போது சின்னதாக வந்து நம்ம வந்து பிசிறு அடிக்கிற இடத்துல அதே மாதிரி ஸ்மூத்தாகவும் இல்லை, இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லை. ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்தால் தான் இந்த மாதிரி கிராஃபிக் டேப்லெட்ஸ். இப்போ நிறையா வந்து வீடியோ எடிட்டர்ஸும் சரி, ஹையன் ரீடச்சர்ஸும் சரி, நிறையா வந்து ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறவங்க சரி, டிசைனிங் பண்ணுறவங்க சரி, டிராயிங் பண்ணுறவங்க சரி, இந்த மாதிரி கிராஃபிக் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதை நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ மவுஸுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, மவுஸில் வந்து நமக்கு ரெண்டு கிளிக், இப்படி ஒரு கிளிக் பண்ணால் அப்படி ஒரு ஒர்க் ஆகுது, அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் அந்த லாஸோ டூல் ஏதோ ஒன்று வந்து அப்படியே வந்து நம்ம அப்படி கண்டினியூ ஆகுது. ஆனால் Wacom அப்படிங்கிற இந்த கிராஃபிக் டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8192 லெவல்ஸ், அதாவது ப்ரெஷர் லெவல்ஸ் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் வந்து இன்னும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து அந்த ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் வேறு மாதிரி மாற்றிக்கலாம். அது மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு ஒரு கீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரிங் இருக்குதுலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன், பார்க்க காட்டும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் இந்த ரிஸ்ட் பெயின். ரிஸ்ட் பெயின் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ரீசெண்ட் டைம்ஸில். ரீடச்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த இடம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் இதே நம்ம கிராஃபிக் டேப்லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்தா நம்ம பென்னை பிடிச்சி அப்படியே வந்து பேப்பரில் எழுதுகிற மாதிரி தான். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகவும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. செகண்ட் வந்து டில்ட்டு வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு 60 டிகிரி டில்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த வீடியோ நம்ம ஒரு அன்பாக்சிங்கும் பார்க்க போகிறோம், அதே மாதிரி ஒரு பேசிக்கான செட்டப்பும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது Wacom Intuos Pro மீடியம் மீடியம் சைஸ் இது. இதில் வந்து ஸ்மால் சைஸ் இருக்குது, லார்ஜ் சைஸ் இருக்குது. இது வந்து மீடியம் சைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாக்ஸு. இந்த அவுட்ரு பாக்ஸ் எடுத்து இப்படி சைடில் அப்படி வச்சிட்டோம்னா, அவுட்ரு பாக்ஸ் சைடில் வச்சிட்டோம்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், நல்லா வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு பேக்கிங் மெட்டீரியல். இதில் பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல வெல்க்ரோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பாக்ஸ் உடைய கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த Wacomோட Intuos Pro, இது வந்து மீடியம் சைஸ் மாடல். இது வந்து ஸ்மால் சைஸ் கிடையாது, மீடியம் சைஸ் மாடலு. இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து லார்ஜ் சைஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து மெதுவாக வந்து என்ன பண்ணுவோம்னா இதை வந்து எடுப்போம். இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்கிங், சரியான பேக்கிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சரியான ஒரு கவர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் சர்ஃபேஸ் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு, ஸ்மூத்தாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பேப்பரில் எழுதுகிற ஃபீலே வந்துடும், சாதாரணமாக நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் மாடல் என்ன பண்ணுறது, அதை சைடில் அப்படி வச்சுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிள்ஸ் அப்படிங்கிறது இது வந்து யூஎஸ்பிசி சி டைப் கேபிள். ஸோ இந்த Wacomல வந்து உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ்னால் நீங்கள் ப்ளூடூத் மோட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வயர்ட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வயர்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த பென், இந்த பென் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ப்ரோ பென் 2, இது வந்து ப்ரோ பென் 2. சும்மா நம்ம வந்து இந்த பென் இப்படி பேனை அப்படி எழுதுகிற மாதிரி தான் அப்படி தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை. இது இருக்குது உள்ள. இதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே இருக்கிறது பார்த்தா இது ரொம்ப முக்கியமான பொருள். இது தான் வந்து பார்த்தா உங்கள் பென்னோட ஹோல்டர் ப்ளஸ்ஸு உள்ளே இருக்க நிப்புலாம் இருக்குல்ல, அந்த நிப்பு, இந்த பென்னுக்கான நிப்புலாம் இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை வந்து அப்படி மெதுவாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லைட்டாக உங்கள் பாம் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆகுது இப்போ தெரியுதுங்களா, உள்ளே உங்களுக்கு நிப்ஸு, வெரைட்டி ஆஃப் நிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் வெரைட்டி ஆஃப் நிப்ஸு. ஸோ இந்த நிப்பெல்லாம் வந்து நம்ம இதுலேருந்து எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நிப்பை வந்து பத்திரமாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பென் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த Wacomோட ஸ்டார்ட்அப் கைடு. ஸோ இதுக்கான டிரைவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும் முதல்ல விண்டோஸாக இருந்தாலும் சரி, மேக்காக இருந்தாலும் சரி, Wacomோட சைட் வந்து இப்போ நான் கீழே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிற இப்போ பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Wacomோட ஒரு ஆங்கிளில் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது, ஆன் ஆஃப் பட்டனை. நீங்கள் இதை வந்து வயரில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும், அப்படின்னா நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் யூஎஸ்பிசி.
ப்ளஸ் இதில் வந்து இன்னொரு பட்டன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச்சு ஆன், இதை வந்து டச் பேடாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணாத நேரத்தில் நீங்கள் வந்து இதை வந்து டச் ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணி டச் பேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வேணானா நமக்கு இங்கே இருக்க ஸ்விட்ச் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுற கீஸ். ஸோ ஒன்றா வந்து நம்ம அப்புறமா கூட பார்க்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தா இந்த பென்னு, இந்த பென்னு வந்து இது வந்து சார்ஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஒரு ரெசனன்ஸுங்கிற டெக்னாலஜி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பென்னுக்கு நீங்கள் பேட்டரியோ இல்லை வந்து இந்த பென்னை வந்து சார்ஜ் பண்ணணுமோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டச் ஆகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அந்த பென்னோட நிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிப்பு வந்து கொடுத்துருக்காங்க வேக்கம் அந்த இன்டோஸ் ப்ரோவோடையே, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தா இந்த ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை நம்ம ஒர்க்கிங் ஏரியான்னு வச்சுக்கலாம். இது லைட்டாக அந்த பென்னை ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு வந்து அங்கே வந்து மூவ் ஆரம்பிச்சிடும், அந்த அந்த மவுஸோட அந்த பாயிண்ட்ரு வந்து மூவ் ஆரம்பிச்சிடும், அந்த பாயிண்ட் மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம மெயினாக பண்ண வேண்டியதுன்னா மேப்பிங். மேப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, இல்லை நான் வந்து இந்த ஏரியா மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்னு. இப்போ நம்ம ரீடச்சிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த ஏரியா மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இது இவ்வளோ தூரம், அதாவது நீங்கள் ஒரு லேசர் டூல் எடுத்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இங்கேருந்து இதுக்குள்ளே வந்து நம்ம முடிந்து முடிச்சிக்கலாம் வேலையை. ஸோ இதே டிராயிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பெரிய ஏரியா தேவைப்படும். பட் ஃபோட்டோகிராஃபி ரீடச்சிங்க்கு உங்களுக்கு வந்து இந்த ஏரியா எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மேப்பிங் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது வேக்கம் அந்த சாஃப்ட்வேரில், அதில் வந்து நம்ம போயிட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் வந்து ட்ராக் பேட் வந்து ஒர்க் ஆகணும், எனக்கு இந்த இடத்துலலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ தேய்மானமும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வேக்கமோட பேசிக்கான செட்டப்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம மேக்கில் நான் யூஸ் பண்ணுறதால சிஸ்டம் ப்ரிஃபரன்சஸில் போயிட்டு இந்த வேக்கம் டேப்லெட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் பார்த்தா டிவைஸோட பேட்டரி, அதுக்கப்புறம் வந்து டூல்ஸு, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணால் ஃபோட்டோஷாப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் தான் யூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் செட் பண்ணிங்கனா அந்த அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த இது ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன்னா, ஓப்பன் பண்ணிட்டேன்னா அங்கே வந்து அப்ளிகேஷன் வந்து ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்தா ஃபோட்டோஷாப் செலக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து மேப் பண்ணிடுறேன். இந்த மேப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் வந்து நம்ம இந்த பென்னை யூஸ் பண்ண போகிறோங்கிறது. ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் டேப்லெட் ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது டேப்லெட்டோட ஒரு சைஸ் ஒரு சைடுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு இந்த இடம் மட்டும் நான் மேப் பண்ணிக்கிறேன். ஸோ மேப் பண்ணிட்டேன்னா இங்கே இப்போ இங்கே மட்டும்தான் அந்த இது ஒர்க் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து மேப் பண்ணிட்டேன். மேப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பென்னுக்கு போகிறீங்க. பென்னில் ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம். ஃபங்க்ஷன்ஸில் போயிட்டு ஒரு ஒரு கீ இருக்குது பாருங்கள், அந்த கீ ஒன்று ஒன்றுக்குமே வந்து நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் டிஃபால்ட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் செட்டிங்ஸ் அப்படின்னு. இப்போ பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஸ்ட்ரோக், கீ ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த காப்பி அப்படிங்கிற கமாண்டுக்கு இந்த கீயை நான் செட் பண்ணிக்கிறேன். கமாண்ட் சி அப்படிங்கிறது மேக்கில் வந்து காப்பி. ஸோ அதை வந்து பண்ணிட்டு நேமும் பண்ணிக்கிறோம் காப்பின்னு சொல்லிட்டு. காப்பி நேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கீக்கு வந்து நேம் செட் ஆகிடும். இதுக்கப்புறம் ரெண்டாவது கீக்கு வந்து நான் அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கமாண்டு வி இது வந்து பேஸ்ட்டு. ஸோ பேஸ்ட்டுங்கிறத ஒரு ஸ்மால் லெட்டர்ஸில் கூட்டுக்கிறேன் பேஸ்ட்டுங்கிறத, ஏன்னா அப்போ நமக்கு மறந்துடக்கூடாது அதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே நான் டிஃபால்ட்டாக இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாகவே விட்டுறேன். விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இது எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுறேன். நான் ஃபுல்லாக உங்களுக்கு இன்னும் செட் பண்ணி காட்டுறோம்னால. அதுக்கப்புறம் இந்த டச் ரிங் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது நமக்கு. ஒன்று வந்து ஆட்டோ ஸ்க்ரோல், கீ ஸ்ட்ரோக், ரொட்டேட் கீ ஸ்ட்ரோக்னு சொல்லிட்டு நாலு இடம் கொடுத்துருவாங்க. நாலு இடத்துல லைட் எரியும். ஸோ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜூமுக்கு நான் செட் பண்ண போகிறேன். இந்த கார்னர் வந்து ஜூமுக்கு செட் பண்ண போகிறேன். இதை வந்து ரொட்டேட்டுக்கு செட் பண்ண போகிறேன். ஸோ ரொட்டேட்டுக்கு செட் பண்ணிவிட்டு இங்கேயும் ரொட்டேட் கொடுத்துருவாங்க. பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதனால் கீ ஸ்ட்ரோக் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இதெல்லாம் செட் பண்ணிடுறேன். அப்போ செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பென்னோட ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி, டில் சென்சிட்டிவிட்டி அப்போ நார்மலே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நார்மல் இருக்கிறது பெட்டர் தான். பட் இருந்தாலும் வேணும் நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் இதாக வச்சுக்கலாம். 60 degrees வந்து உங்களுக்கு டில்ட் வந்து சென்சிட்டிவிட்டி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிப்போட ஃபீல், அதை வந்து சாஃப்டாக வேணுமா ஃபோமாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து வேக்கம் இன்டுவஸ் ப்ரோ மீடியம் இந்த கிராஃபிக் டேப்லெட்டோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அன்பாக்சிங்னு பார்த்தோம், அதே மாதிரி பேசிக்காக ஒரு எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த கிராஃபிக் டேப்லெட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சீக்கிரமே நம்ம வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை.